தோத்தையும் டீ கொடுப்பேன் தெரியுமா தோத்தையா டீ கொடு தோத்தையா டீ குடு வெக்கமா இருக்கு நான் மாட்டேன் வெக்கமா
நானே இந்த தோட்டத்து மேஸ்திரி. மேஸ்திரிங்கற உடுப்பு பலமா இருக்க. இதுவா ராஜா தூர எரிஞ்சு விட்ட உடுப்பெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. நீ யாரு? இங்க என் புறா பறந்து வந்துடுச்சு, அதை பிடிச்சிட்டு போலான்னு வந்தேன். அது என்ன புறா? மாட புறா. அது என்ன மாடம்? ஏய், என்ன புதிர் போடுற? எனக்கு புதிர் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்காதோ? எனக்கும் பிடிக்கும். அந்த புறாவை பிடிச்சு கூட பிடிச்சு தரேன். அது என்ன மாடம்? கன்னி மாடம். அது என்ன கன்னி? நாக கன்னி. புறாவை பிடிச்சு தரேன். நீ அது என்ன நாகம்? ஜட நாகம். என்ன ஜட? திரு ஜட. என்ன திரி? மேஸ்திரி. போராவ புடிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஐயோ உள்ள பறந்து போயிடுத்து. பறந்தா போயிடுத்து. இதோ நான் பிடிச்சு தரேன். நீ வா. என்னடா சின்ன ராஜாவை பாக்குறியோ? அவர் வெளியில போயிட்டார். நீ உன் வேலையை பார்ப்போ. போறேன். அரண்மனைக்கு இந்த புறா புதுசு. ஜாக்கிரதையா கவிழிச்சு பார்த்து புரிஞ்ச. உத்தரவு பார்க்க மாட்டா. நீ வந்து உட்காரு. இளவரசே, மகாராஜா உடனே உங்களை வர சொன்னார். ஓகே பயல, சமயம் அறியாத சமயம் வந்து நீங்க இளையராஜாவா? நான் இளையராஜாவா இருந்தா என்ன? உனக்கு புறா வேண்டாமா? கொடுங்க, வந்து எடுத்து போய. முட்டா, நீ ரொம்ப பாத்தியோ? கண்ணுல கண்டதை சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு. போ.
நீயார் உன்னை வளர்க்கும் அஜி மாட்டி பூரன்ன பேரன்ன பண்ண புறாவே நீயார் உன்னை வளர்க்கும் அஜி மாட்டி பூரன்ன பேரன்ன பண்ண புறாவே நீயார் ஸ்வர்ண பதுமை அவள் ஸ்வர்ண பதுமை அவள் தள அண்ணனடே கண்டு கொள்ளோமயங்கினேன் மின்னல் கொடி பாவையே மின்னல் கொடி பாவையே நான் இன்னும் ஒரு முறை கண்டு களிப்பேனோயல் நே விரும்பும்படி அவள் எல்லை விரும்பும்படி சுது சொன்னால் உனக்கு மொரு தருதேனே பண்ண புறாவே நீயார் சுது சொன்னால் உனக்கு மொரு தருதேனே பண்ண புறாவே நீயார் டேய் இந்த பொண்ணு எங்கடா இருக்க என்னடா விழிக்கிறியே செத்தமன தான் ஒரு பொண்ணு இங்க வந்தாளடா ஒரு பொண்ணு வந்தாளா அந்த பொண்ணு எங்க இருக்கா அவளை எப்ப பாக்கலாம் Thank you.
நேத்திக்கு போனவன் இன்னைக்கு வரேன். சரியா விசாரிச்சுக்கிட்டு வர வேண்டாமா? நான் நல்லா விசாரிச்சேங்க. அவங்க பிள்ளையார் கோவிலுக்கு வட வண்டை குடியிருக்காங்க. அந்த பொண்ணு பேரு மங்கம்மா. அவர் தோப்பம் பேரு சுந்தராசனம். அவர் தோப்பே நாட்டாமைக்காரா இருந்தாங்க. அவர் பேரு சோமுன்னு சொல்றாங்க. ஏண்டா அவ பாட்டி பேர் விசாரிச்சியோ? அதையும் விசாரிச்சேங்க. அந்த அம்மா பேரு காப்புக்கார கலகம்மா. ஏண்டா இந்த பொண்ணை பத்தி விசாரிச்ச மாட்டானா? அவ தாத்தா பாட்டி இல்லைங்க. இப்ப அவ எங்க இருக்கா? இப்ப அந்த பொண்ணு களத்து மேட்டுல இருக்கா. எங்க? களத்து மேட்டுல. எந்த களத்து மேடு? களத்து மேடு. ஆண்டவன் ஆஜிதல் ஆனந்தமே. அழகான புயிலே ஆனந்தம் இதே. அழகான புயிலே ஆனந்தம் இதே. ரகசியம் ரகசியம் எள்ளுக்குள்ளே ரகசியம் 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 எண்ணெய் இருக்கு ரகசியம். எழில் மிகுந்த மலரிலே இருக்கு சுகந்த ரகசியம். எழில் மிகுந்த மலரிலே இருக்கு சுகந்த ரகசியம். இளமையிலே 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 இளையா இது போல் எழிலே இருக்குதா. இளையா இது போல் எழிலே இருக்குதா. நீங்களா? எள்ளிலே பிறந்து எள்ளிலே வளர்ந்த இலை எவ்வன பெண்ணே. எள்ளிலும் சிறிய இலை என்ன இலை? பொழுது விடுந்ததும் புதிர் போட வந்தீர. பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூமண்டல ராசாவே. பூவில் இரண்டு இதழ் பூ என்ன பூ? என்ன சவால் போடுறிய? இல்லையே, நீங்கள் போட்ட புதிருக்கு பதில் தானே சொன்ன. சரி, புதிர் போட்டாச்சு, போகலாமே. போகவா வந்தேன்? என்னமோ சித்திராய வேடிக்கை விளையாடலாம் அப்படின்னாங்கிறிய. நீ ராஜா பிள்ளைன்னு அதிகாரிக்கமே. நீயோ சாதாரண பெண், நான் ராஜகுமார். நான் சொல்றத கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? உன் சந்தோஷம் எல்லாம் எனக்கு வேண்டாம், விடுவேன். முடியாது, ஒரு டீ குடுத்தியானா விடுவேன். டீ குடுக்கறதா? அப்படின்னா என்ன? அதுவா தலையோட தலைய முட்டி தள்ளணும். இவ்வளவுதானே? கைய விடுங்கோ, விளையாடு. இப்பதான் நீ கெட்டிக்காரி. எங்க டீ விளையாட்டு எப்படி? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சுடாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கும் புருஷனை தவிர வேற யாரும் எனக்கு தொட்டுப்பட முடியாது. நீ ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி சோப்பிட போறியோ? அப்படி விட்டுடுவேன் நினைக்காதே. நான் ஒரு ராஜகுமார் என்பது உண்மையானான். நானே உன்னை கல்யாணம் பண்ணிண்டு உன்னை சிறைச்சாலையில வச்சு உன் கர்வத்தை ஒடுக்கி உன் கொழுப்பை அடக்கி உன் உயிருள்ள வரைக்கும்
உன்னை வாழாவட்டியாக வைக்கிறேன் பார். நான் மாத்திரம் ஒரு சரியான பொம்பிள்ளையா இருந்தா அப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணி வாழாவட்டியாக்கும் பட்சத்தில் உன்னை அறியாம உனக்கே ஒரு பிள்ளைய பெரு, அந்த பிள்ளை கையில சோக்கா கொடுத்து அந்த சோக்கான உன்னை அடிக்க வைக்கிறேன் பார். பார்க்கலாம் பார்க்கலாம். ராமாயணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஓடி போய் மகாராஜா நான் பாப்பேன் சொல்லு. கலத்து மாட்டி விஷயம் என்ன? நீங்க ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா பிள்ளை, கேவலம் ஒரு பொம்பளை அவமானப்படுத்துறது களத்து மேட்டுல ஒரு குடியான பொண்ணு என்ன பார்த்து சவுக்கால் அடிப்பேன்னு சொன்னா, சவுக்கால் அடிப்பேன்னு சொன்னா. வர வர நீ செய்யறது ஒண்ணு நல்லாவே, எப்ப பார்த்தாலும் சண்டையும் பூசரும். உங்களை நியாயம் சொல்ல கூப்பிடல, இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது கல்யாணமா? ஆமா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சபதம் போட்டிருக்கேன். நீங்க என் சபதத்தை நிறைவேற்றி வைக்க போறல இல்லையா? என்னடா அது, ஒரு குடியான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற? ஆமா அப்படித்தான், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறடா இல்லையானா நான் இப்பவே தேசாந்திரம் போகவா? எனக்கு இருப்பது ஒரு பிள்ளை நினைச்சுதானே நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கல. மந்திரி, நீ இப்பொழுதே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவள் தகப்பன் அவன் பேர் என்ன? செலவு அவனை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாட்டை பண்ணும். அவன் ஒப்புக்கொண்டா சரி, இல்லையோ அவனை பிடித்து கொண்டு வந்து காவலில் வையும். அப்புறம் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். இல்லப்பா, வலுவில் வந்து குதிரை போட்டான், குதிரைக்கு பதில் சொன்னேன், பேசாம போக வேண்டியதுதானே? நான் தான் அவன் மகா பொல்லாதவன் சொல்லி இருக்கேனே, நீயே அவனோடு பேசணும். நானா பேச போனேன்? நான் பாட்டுக்கு தூத்திக்கிட்டு தானே இருந்தேன். தனியா இருக்கிற பொண்ணு கைய பிடிச்சு விட்டா சும்மா விட்டுருதா? என்ன ஆபத்து வர்றதுக்கு இருக்கோ? அதான் பாக்கலாம். அவனுக்கு நமக்கும் சரியா? அவனோடு எதிரி போட முடியுமோ? நாம ஏழை, அவன் ராஜா, அவன் ராசா வந்து அவனோட அதுக்காக பயந்துகிட்டு உயிரை விட்டு விடுறதா? அவங்கிட்ட அதிகாரம் இருந்தா நம்ம கிட்ட நியாயம் இருக்கு. அப்பா ஒண்ணுக்கும் பயப்படாது. சரி என்னமோ. ஓ
இதுதானே வெங்கடாஜலம் வீடு? ஆமா. நீங்க யாரு? நான் இந்த ராஜாங்கத்து மந்திரி. நீ? நான் அவர் பொண்ணு. உங்க ஐயா வீட்ல இல்லையா? தோட்டத்துல இருக்காரு, கூப்பிடுறேன். வாங்க வாங்க, நிக்கிறீங்களே, உட்காருங்க. எது இந்த ஏழைய தேடிக்கிட்டு கும்பிட்டு தூரம் வந்தது? விசேஷம் இல்லாமல் வருவேனா? எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடுது. ரொம்ப சந்தோஷங்க. சங்கதிய சொல்லுங்க. நம்ம ராஜகுமார் இருக்காரே, சுகுணர், அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பண்ணிக்கிட்டும் உங்க பொண்ணு மங்கம்மாவை கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறார். என்ன சொன்னீங்க? எங்க மங்கம்மா? என்னையா கேலி பண்றீங்க? கேலி இல்ல, உங்க பொண்ணு மங்கம்மாவ ராஜா பிள்ளை சுகுணருக்கு கல்யாணம் செய்யறதுன்னு முடிவு பண்ணிருக்கு. நீங்க சரின்னு சொல்லணும். அதுக்காகத்தானே வந்தேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷங்க. அந்த கல்யாண பேச்ச விட்டுருங்க. நான் ஏழை, அவங்க மகாராஜ். நான் எங்க, அவங்க எங்க? இந்தாங்க எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, தாய் இல்லாத குழந்தை. தள்ளாத காலத்துக்கு மருமகனை வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு பாக்குறேன். கொஞ்சம் வெத்தலை போடுங்க. உங்க வீட்டுக்கு வெத்தலை போடா வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. என்னையா எடுத்ததுக்கெல்லாம் சந்தோஷப்படுறீங்க? ராஜா பிள்ள உங்க பொண்ணு மேல ஆசை வச்சு கேக்குற, உம்ம கௌரவப்படுத்தணும்னு பாக்குற. உங்க பொண்ணு ராஜா பிள்ளைக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? நீர் ஒப்புக்கொள்ளும், உமக்கு கையில லட்சம் வராம வாங்கி தருவேன். உங்களுக்கு விவரம் தெரியாது. பழனி வழியில என் பொண்ணை பார்த்து அந்த ராஜா உள்ள வாடி ஓடின்னு மரியாதை குறைவா பேசி சண்டைக்கு இழுத்தாரா? அந்த கல்யாண பேச்ச விட்டுடுங்க. நீர் ஒப்புக்குள்ளோ உம்ம வீடு போய், வாசல் போய், உயிர் போய். ரொம்ப சந்தோஷம். உம்ம சந்தோஷத்தை பாக்குறேன் நினைப்போம். அடக்கி உன்னை என்ன செய்கிறேன் பாரு.
பேசாம விடுங்க. என்ன கேவலம் கையால் ஆகாதவன்னு நினைச்சேன். இல்ல அழவாடற அழுதா உடம்புக்கு நல்லதா? அழு அழு. ஒண்ணுமில்ல, நான் ஒண்ணும் அழல. அப்படி சொல்லடி என் கோக்கா குட்டின்னா. நீ ஒரு பெரிய பாசாங்க கள்ளி. என்ன ஆட்டம் ஆடினே, என்ன பேச்சு பேசினே, இப்போ உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? தெரியுமே, அப்பவே சொன்னத்தானே. நான் உன்னை சொல்றேன் கேளு. நீங்கள் ஏதோ கோபத்துல சபதம் பண்ணிட்டேன். நானும் பெண் புத்தியால பதிலுக்கு பதில் பேசிவிட்டேன். அப்ப நமக்கு கல்யாணம் ஆகல, இப்ப கல்யாணம் ஆயிடும். போனதெல்லாம் போகட்டும், மறந்துடுங்க. என் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். நீலித்தனமா பண்ற? சபதம் சபதம் தான். நீ வாழாவிட்டி வாழாவிட்டி தான். இந்த பட்டணத்தின் வெளிப்புறத்தில் ஒரு சிங்காரமான அரமனை கட்டி அதில் வேண்டிய சாமான்களை சேகரிச்சு வச்சு அதில் உன்னை குடியேத்தி உனக்கு ஒரு தாதியை காவல் வச்சு அந்த அரமனையும் கதவை சாத்தி பூட்டி முதிரை போட்டு அந்த சாவியை என் இடுப்புல வச்சுக்கொள்ள போறேன். உன் உயிருள்ள வரை அங்கேயே இருந்து கடந்து தவிக்க வேண்டியதுதான். ரொம்ப ஆசையா இருக்கிய? இல்ல, ஏகமா பேசி தொண்ட வறண்டு போச்சேன்னு பயந்த. ரொம்ப வேடிக்கையா பேசுறியோ? உன்னை சிறையில கொண்டு போய் வச்சுட்டு வெளியில நின்றுட்டு ஓஹோன்னு சொல்லி கொக்கரிக்கிறேன் பா. Thank you.
சொன்னீர்களே, பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. அரண்மனை மட்டுமல்ல, நல்ல சேலை உண்டு, நல்ல சாப்பாடு உண்டு, பழம் உண்டு, பால் உண்டு, எல்லா சுகமும் உண்டு. ஆனா நீ வாழாவட்டி வாழாவட்டி தான். நீ வெளியில தப்பிச்சுன்னு ஓடலாம் வேண்டாதே. ஓடினா என்ன நடக்கும் தெரியுமா? ஏய், யாருங்க? நீ இந்த இடத்தை விட்டு போக ஏதாவது பிரயத்தனப்பட்டையோ அல்லது ஏதாவது குரங்காட்டம் காட்டினியோ, இவா ஊதுவா. எப்படி? அவா ஊதினா இவா வருவா. இவாளுக்கு என்ன உத்தரவு தெரியுமா? இந்த இடத்தை விட்டு வெளியில யாராவது போனா அவளை பிடிச்சு கழுமரத்துல ஏத்தும்படி உத்தரவு. இதோ உனக்கு துணியாக இந்த ரத்தி உன்னோடயே இருப்பா. இப்பதான் உனக்கு பயம் பிடிச்சிருக்கு. எனக்கு என்னை விட்டுட்டு போகவே மாட்டியோ? அவன் தலையை எடுத்துக்குவேன். ஐயோ ஐயோவா,
நேத்து மண்ண வாரி போட்டுட்டான், இன்னைக்கு கஞ்சி கலையத்தை உடைச்சிட்டான். இனி லேசில் விட மாட்டேன். ஆமா, வீட்டுக்கு அடங்காத புள்ள என்ன ஆகும் தெரியும்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, கஞ்சி கலையத்தை உடைச்சிட்டானா? சிறு புள்ள தெரியாம செய்துட்டான், மன்னிச்சுக்கோ. அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் உதைக்கிறேன். சின்ன பிள்ளையா, அவன் வெளியே வரட்டும், அவனை கெமிடிச்சுக்கிறான். இப்படிப்பட்ட புள்ள வந்து சேருமா? அம்மா வாசியில பிறந்த போதே நினைச்சேன். பயந்துட்டியாமா? ஆமாடா, இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தாக்கா நான் பயப்படாம என்ன செய்யறது? ஊர்ல இந்த வம்பு செய்யாதே செய்யாதுன்னு எத்தனை முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். கண்ணு, இந்த அப்பா வேணாண்டா. இனி அப்படி எல்லாம் செய்யாத. இல்லம்மா, பெரியவங்களை பார்த்து அது மாதிரி நட. கனத்தை தேடினாலும் பூத்தடினாலும் மோடி, சங்கீதம் பாடினாலும் குணத்தினாலும் மேடே, பகமேல் இருந்தாலும் மேடை மாளிகை மண்ணை மெத்த மேல் இருந்தாலும், மேடை மாளிகை மண்ணை மெத்த மேல் இருந்தாலும், குடுகள் வீழும் போது கூட வருமோ சொல்லும், குடுகள் வீழும் போது தானே நானே தானே நன்னா தானே நானா. ஏப்பா, நீதானே மேல கல்ல போட்டே? நல்ல இல்லையா? நான் தான் பார்த்தனே, என்ன போல ஏழைங்க மேல எரிஞ்சா உனக்கு என்னப்பா கிடைக்கும்? இந்தா எங்கிட்ட ஒரு பணம் தான் இருக்கு, வச்சுக்கோ. கல்ல தூக்கி எரிஞ்சதுக்கு பணமா? இன்னும் நிறைய கிடைக்கும். என்ன போல ஏழைங்க மேல எரியாதப்பா. பணக்காரன், நல்ல வாலிபன், இந்த மாதிரி ஆளுகளா பார்த்து கல்ல தூக்கி எறி, நிறைய கொடுப்பாங்க. நான் வரேன். பாத்தியாமா, சோம்பேறி சோம்பேறின்னு சொன்னீங்க, பணம் சம்பாதிக்கிற வழியை நான் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாத்தியா பணம், வச்சுக்கா. இது சம்பாரிச்சம்மா. எப்படிடா? அதெல்லாம் நீ கேட்காதம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் கண்ணு புறக்க போகணும். ஆமா, நீ போமா. சாயங்காலத்துக்குள்ள நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பாறேன். நீ போமா. இத பாரு, கொஞ்சம் தவறு இருந்தா என் உயிரே போயிருக்கும். புள்ள விளக்கறிய புள்ளே புள்ளேன்னு அவனை வெளியில போற சொல்லு. இப்பதான் அவனை கொண்டுபிடித்த மாதிரி வேலை பார்க்க போறேன். இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். இனிமேல இப்ப ஏன் இருங்க, அத சொல்லு. என்னடா பெரிய தொல்லியா போச்சே, அந்த ஆளு லேசில விட மாட்டான் போல் இருக்க.
நான் தெரியாம கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டேன்னு சொல்லி அவன் காலியாவது விழுந்து மன்னிப்பு கட்டுக்க. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கவனிக்காத மாதிரி நிக்கிறிய. ஏ பயலே, கதவை திறக்கிறியா இல்லையா? ஏமா புள்ளே, என்னடி அடிச்சு விட்டீங்க? இதுக்காக வேண்டியா இந்த பிள்ளை வாடி அடிக்கிறது? அழாதரப்பா அழாத. ஏமா பிள்ளைய இப்படி சோம்பேறியா வச்சிருக்கீங்களே, ஏதாவது வேலை கீழக்கு அனுப்பப்படாது? என்னையா செய்யறது, செல்லமா வளர்த்துட்டேன், சேருவாரோட சேர்ந்து கெட்டு போயிட்டான். நீங்க யாரு? நானு கடக்கூத்தாடி. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பிள்ளைய என் கூட அனுப்புங்க, நான் என் வித்தையெல்லாம் கத்து கொடுத்து அவனை என் மகன் மாதிரியே பாத்துக்கிடுவேன். தங்கமா போச்சு, உங்க குழந்தை மாதிரியே பாத்துக்குங்க. போடா கூட போ. பேசி முடிச்சுட்டு வந்துடணும்.
இந்த மாதிரி ஆகும்னு நான் எண்ணவே இல்லை. விளையாட்டு வினையா போயிட்டது. அப்பா இப்போ என்ன செய்யறது? எனக்கு ஒன்னும் தோணல். பெரிய ராஜாட்ட போய் முறையிடலாம்னு பார்த்தேன். அதுக்கு உன் புருஷன் இடம் கொடுக்கல. உன் புருஷன் காலில விழுந்து கெஞ்சி கூத்தாடு, ஒன்னும் பலிக்கல. Thank you.
அம்மா என்ன நான் சொன்னேன் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் ஆகட்டும் அது என்ன விடமாட்டேன் ஒருத்தரி கட்டாயம் அந்த பூதம் என்ன கொல்லணும்னா நீங்க என்ன செய்வீங்க அந்த பூதம் பேச்ச கேட்க மாட்டேன்னு என்னமா சொல்றது பூதம் பேச்சு கேட்காம என்ன பண்றது அந்த பூதம் பேச்சு கேட்காம என்ன பண்றது ஏண்டி ஓடுறே நில்லு நில்லு எனக்கு பயமா இருக்குடி ஐயோ என்ன தனியா விட்டு நில்றி எனக்கு பயமா இருக்குடி ஏண்டி ஓடுறே என்ன தனியா விட்டுட்டியே நீங்க என்ன சொன்னாலும் சரி இனிமே உங்க அறையில ஒரு நாளும் வரமாட்டேன் வரவே மாட்டியோ ஆணைட்டு சொல்றேன் வரவே மாட்டேன் சரி உன் இஷ்டம் பெரிய தொந்தரவா போச்சே தின்னுட்டு தின்னுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கியே உன்னால நான் உதப்பட வேண்டியிருக்கு என்ன சொல்றேன் பேசாம இருக்கிறிய வா தாண்டி கூப்பிடுறேன்னுமோ இப்படி 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 வா வாங்க என்ன போயிட்ட என்ன அழகா ஆடுறடா டேய் கால் கீழப்படாம ஆடு பாப்போம் கரணம்
சர பஸ்தி கரணம் போடு காரிகையாள் என்னை போச்சே காபியானுடான் அம்மா இப்ப என்னென்னமோ செய்தி அது என்னது அதா தேகாபியாசம் என்னது தேங்காய் பாயசமா தேங்காய் பாயசமா உடற்பயிற்சி அப்படின்னா குஸ்தியா ஏமா அப்படி ஏன் பெண்கள்லாம் தினம் இப்படி தேகாபியாசம் செய்துகிட்டே வந்தா தேகம் எப்பவும் சுறுசுறுப்பாவே இருக்கும் நோய் நொடி ஒன்னும் அணுகாது தெரியுமா எங்க அம்மாவுக்கு வயசு 60 ஆச்சு ஒரு நோயையும் காணும் நொடியையும் காணும் உன்னை போல இப்படி இப்படின்னு வளைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டு வேலை எல்லாம் செய்வாங்க வீட்டு வேலை செய்யறது தேகாபியாசத்தை விட எவ்வளவோ நல்லது என்ன போல வீட்டு வேலை செய்யாத பொம்பளைக்க தேகாபியாசம் செஞ்சா நல்லதுன்னு சொல்றேன் புரிஞ்சுதா உங்ககிட்ட வந்து சொல்றேனே சோம்பேறி உனக்கு என்ன தெரியும் என்னடா ஏனைய தூக்கிட்டு போயிட்டான் இறங்க பயமா இருக்கு நல்ல பயடா நீ அப்படி சுத்து எப்படி நான் கத்துக்கிட்ட நீயும் இருக்கிய இப்ப வந்தவன் எத்தனை பானை பார்த்து தாத்தா அதோட இந்த ஏணி மேல ஏறி பார்ப்போம் அடே பானை என்ன அப்படியே நிக்குது நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் ஒட்டியா வச்சிருக்க பேஷ் சாத்தா மந்திரம் கால் மதி முக்கால் நீ தாண்டா கெட்டிக்கார வா சாத்தா நாளைக்கு பக்கத்து ஊர்ல கூத்தாட்டம் வச்சிருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா நல்ல கெட்டிக்கார பையடா சரி உள்ள மாம்பழம் வச்சிருக்கேன் தெமுநாட்ட கேட்டு வாங்கிக்க உங்க அப்பா ஒரு முத்தம் கொடுக்க சொன்னார் என்ன 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 உங்க அப்பா தானே சொல்றாரு குடு ஓஹோ உனக்கு எப்படி இருக்கு மாட்டையா இப்ப பாரு இந்த கொடுக்க மாட்டேங்குது என்னப்பா அது குடும்மா அவன் எவ்வளவு சாமர்த்தியக்காரன் என்ன குணம் அதுக்காக குடுன்னா குடுக்குறியா பாபா குடுத்தடா ஓ இந்தாங்க இன்னொன்னு வாங்கிட்டு வரேன் ஏண்டா ஒண்ணும் இல்ல நானா கேட்டா குடுக்குறா இல்லையான்னு பாக்கணுமா இல்லையா சரி இந்த கையில முத்தம் போடு ஏய் என்னது உங்க அப்பா தானே சொல்றாரு என்னத்துக்குங்க இப்படி அடிக்கடி இப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொல்றாரு யமுனாவை நீ தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போற அதனால இப்படி சிநேகிதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு நான் என்ன செய்யறது போடு என்னப்பா உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு போகுதம்மா ஒன்னே ஒண்ணு குடு முடியாது முடியாதா நான் சொல்றேன் பாப்பா குடு ஆமா போடு வாங்கிட்டியா ஓ இந்தாங்க வச்சுங்க இன்னும் ஒன்னே ஒண்ணு இங்க வாங்கிட்டு வரேன் என்ன இவன் சும்மா சும்மா உள்ள போறான் இந்த
போனா. என்னது ஏன் இப்படி கோபிச்சுக்கிற, எப்படி சொல்றது? அப்புறம் என்ன, உங்க அப்பா இங்க முத்தம் போட சொன்னாரு. ஏய், உனக்கு எப்படி இருக்கு? முத்திடுவ முத்தி தெரியுமா? மாட்டையா? பாரு, என்னடா கேட்ட, என்னமா கேட்டாங்க? நீங்க என்னப்பா குடுக்க சொன்னீங்க? மாம்பழம் குடுக்க சொன்னேன். மாம்பழம் தான்ப்பா கேட்டான். என்னமோ முத்தம் கித்தன்னு காதுல விழுந்துச்சு. அதா மொத்தமா குடுத்துடுன்னு சொன்னாப்பா. தாத்தா தெரியாம அடிச்சு விட்டேன், தருத்தப்பட்டுக்காது. இல்ல யமுனா, இனி அவன் கேட்டா குடுக்கணும். என்ன டேய், அது குடுக்காட்டா நான் குடுக்கறேன்டா வா. ஐயய்யா, நீங்க குடுக்க விடாதீங்க, அது நல்லா இருக்காது. பூதம் செய்யற வேலை.
குரங்கம் கட்டியாச்சு, இனிமே என்ன செய்யணும்? கூத்தாட கத்துக்கணும்ப்பா. கூத்தாடவா? கூத்தாட கத்துக்கணும்ப்பா. என் புருஷனுக்கு கூத்து பாட்டுன்னா ரொம்ப பிரியம் சொல்ற. அவரை அடையணும்னா அதுதான்ப்பா வழி. உன் புருஷனை பத்தி பேசச்சுல உனக்கு சிரிப்பும் வருத. அவன் போக்கிரி அயோக்கிய. அப்பா, என் புருஷனை பத்தி நீ இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசப்படாது. அவர் போக்கிரியா இருக்கட்டும் சாக்கிரியா இருக்கட்டும், என் புருஷன் தானே. அப்பா, நீ இனிமே அப்படி எல்லாம் பேசாத. நான் ஏண்டி அம்மா உன் புருஷனை பத்தி பேச போறேன்? சரி, இனிமே என்ன செய்யணும்? இன்னும் ஒரு வேளை பாக்கி இருக்கு. நீங்க எங்கயாவது போய் நல்லவனா திட்டிக்காரனா ஒரு கழக்குத்தாடிய பார்த்து கூட்டிட்டு வரணும். சரி. நான் யாருதப்பா? பரவாயில்ல, இப்ப நான் எப்படி இதெல்லாம் செய்ய போறேன்? முதல்ல
அந்த பாம்பல இருக்கிற பெட்டிய பெட்டியில இருக்கிற பாம்ப தோலாக்கி காமிக்கிறேன் தோல பாம்பாக்கி காமிக்கிறேன் அப்புறம் இந்த கீரை பிள்ளை அந்த பாம்புக்கும் கல்யாணம் கீரை பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன் அதுக்கப்புறம் இதோ இருக்கிற மாங்கொட்டையை முளைக்க வச்சு இதோ இருக்கிற செடிய வரவழைச்சு காமிக்கிறேன் ஓ சொல்லப்படாத கூட என் மானத்தை கெடுக்கு வந்த மடசிகாமணியே இப்படி வாடா இந்த கூடையில என்ன இருக்கு ஒண்ணும் இல்ல இதுல என்ன வரவழைக்கணும் ஒரு பொண்ணே பொண்ணா எதுக்குடா கல்யாணம் கட்டிக்க கல்யாணம் கட்டிக்க வேணுமா மலையாள பகவதி குட்டிச்சாத்தா பொண்ணை கொண்டு வா பொண்ணை கொண்டு வா பொண்ணை கொண்டு வா பொண்ணு இருக்கு பை பொண்ணு இருக்கு ஐயோ பொண்ணு இருக்கு உள்ளே பொண்ணு இருக்கு பூலோக ரம்பை போல பொண்ணு இருக்கு பை பொண்ணு இருக்கு உள்ளே பொண்ணு இருக்கு கண்ணச்சி விட்டது கழுத்த வேட்டுது கண்ணச்சி விட்டது கழுத்த வேட்டுது என்ன மெல்ல பார்த்து சிரிக்குது என்ன மெல்ல பார்த்து சிரிக்குது பூலோக ரம்பை போலே பொண்ணு இருக்கு பூலோக ரம்பை போலே பொண்ணு இருக்கு ஐ பொண்ணு இருக்கு உள்ளே பொண்ணு இருக்கு ஆ பொண்ணு இருக்கு நிஜமாகவே பொண்ணை வரவழைச்சு கொடுக்கிறேன் பாரு சேல் தகதகா தகதகா குட்டிச்சாத்தா பொண்ணை கொண்டு வா பாகைக்காரா பொட்டுக்காரா
புள்ளே கால பட்டுகாரா பார்த்துட்டு போகாதே பெரும் பாபுலே நீ காரதாமி உன் மேலதான் ஆதே ஐயா அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்துறேன். நீங்க அங்க வந்து சரிங்க, நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சதுங்க. புரிஞ்சு இருங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி. சொன்னதெல்லாம் தெரிஞ்சதுங்க. நாங்க 10-15 பேர் வந்திருக்கோம்ங்க. எங்களுக்கு வேண்டிய சௌரியத்தை செய்து அந்த பணம் விஷயம், பணத்தை பத்தி என்ன, வேண்டிய பணம் தர்றேன். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வித்தை அத்தனையும் கத்து கொடுத்துறேன். ராஜ சமஸ்தானத்துல போய் ஆடினா கூட பரிசு வாங்கத்தக்க வித்தியா இருக்கணும். சரிதாங்க, சரிதாங்க. ஆட்டம், பாஷை எல்லாம் புது புது தினசா இருக்கணும். ஆட்டத்துக்கு என்ன,
ஆளையே புது தினசா மாத்தி விடுவோம். இந்த சங்கதி வெளியே ஒருவருக்கும் தெரியப்படாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க ஒத்திக்க பாக்குறோம்னு வெளியில சொல்லிக்கிறோம். இப்பவே போறேன், சொல்லிட்டு வரேன். ஒரு நல்ல நாள் பார்த்து பாடத்தை ஆரம்பிச்சு விடுவோம். சரி. தெரியுதா இல்லையா? ஏன்னா இது ஒரு பாஷை, கத்துக்க வேணும். ஏன்னா அந்நிய தேசத்தான் ஒருத்தன் வர்றான்னு வை, என்னென்னமோ பேசுறான், நமக்கு புரியாது, விட்டுக்க விடாது, முழிச்சு போயிடுவான். அதோட விட்டுறப்படாது. துர் ஊ டர் டூ டஸ் டியர் டே. படி படி. காத்து தான் இருக்கணும், அந்த மாதிரி பாஷை அது. ப்ரூடர் லிப், உம்ஸ்லுங்கன், உம்ஸ்லுங்கன், உம்ஸ்லுங்கன். இதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? அர்த்தமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, ஒத்தருக்கும் தெரியாது. படிச்சு வச்சுக்கோ, அவ்வளவுதான். படி. எனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல இன்னும் ஒரு வேளை பாக்கி இருக்கு. நீங்க இந்த ஊர் ராஜா பிள்ளை கிட்ட போய் நாங்க கழக்கூத்தாடுறோம், நீங்க பார்க்கணும்னு சொல்லி தாம்பூலம் வாங்கி வரணும். தாம்பூலம் வாங்குறதுக்கு மகாராஜா கிட்ட ஏன் போகணும்? கடத்தெருவுக்கு போனா எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு வந்துள்ளாமே. டேய், சும்மா இருடா. தாம்பூலம்னா மகாராஜா கிட்ட உத்தரவு வாங்குறது. ஓ, அதா. அப்ப சரி. இன்னொரு சமாச்சாரம் ஏதாவது கேட்ட நான் உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கங்க. சரி, நாங்க இப்பவே அரண்மனைக்கு போறோம். கும்பிடுறேனுங்க. யாரையா நீ? எங்க வந்திய? பெரிய களக்கூத்தாடி, மகாராஜாவை பார்க்கணும். நீங்க மகாராஜாவுக்கு? ஆமா ஆமா, சொந்த மாதிரி தான். நான் இளவரசருக்கு அடப்பத்தாரன். ஓடியா ஓடியா ஓடியா. மகாராஜா,
நமஸ்காரம். ஏய், மகாராஜா இல்லடா இவரு. நினைச்சேன் மகாராஜா எம்புடு அழகா இருப்பாரு, இவன் நம்ம விட மோசமா இருக்கு. இவரு மகாராஜாவுக்கு அடப்பக்காரர். அடப்பக்காரன், அடப்பம். அதான் சும்மா இற. எங்க ஊரு காஷ்மீரம்ங்க, அங்கிருந்து நேர இங்கதான் வர்றோம். இல்லைங்க போய், எங்களுக்கு இதே ஊரு. அங்க ஒரு தெருக்கோடியில பேசாம இருடா. ஏன் இங்க எல்லாம் நெசமே பேசப்படாதா? இவன் பெரிய வேலைக்காரனுங்க, ஒரு நாள் களையில மேல விளையாடுற போது தவறி கீழே விழுந்துட்டான். அதுல இருந்து புத்தி மாறி போச்சுங்க. ஓஹோ, சரிதான். உங்க களக்கூத்தாட்டத்தை பார்க்க இங்க மகாராஜாவுக்கு இப்ப சந்தர்ப்பம் இல்ல, போங்க. சரி, நீங்க அப்படி சொல்லப்படாதுங்க. நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதையும் இந்த களக்கூத்தாட்டத்துல பழக்கி வச்சிருக்கோம். அத முத முதல்ல மகாராஜா கிட்ட ஆட வச்சு. பொண்ணா? பொண்ணு களையில ஏறி ஆடுறதா? ஆமாங்க, என் குழந்தை. குழந்தையா? அப்படின்னா உத்தேசம் எந்த வயசு இருக்கு? 16 வயசு ஆச்சு. நல்ல அழகுங்க. 16 வயசு, நல்ல அழகு. சரி, எதுக்கு மகாராஜா கிட்ட கேட்டு பாப்போம். வாங்க. மகாராஜா இல்லடா, சும்மா வா. மகாராஜா நமஸ்காரம். இன்னி யாரையாவது கும்பிட்ட உன்னை கொண்டுடுவேன். நமஸ்காரம். ஏய், கும்பிடுடா. நீ கொண்டுடுவ? இல்லடா மகாராஜா, கும்பிடு. இவெல்லாம் யாரு? அவங்க காஷ்மீர தேசம் களக்கூத்தாடிங்க. தங்க சமூகத்துல அவங்க வித்திய காட்ட வந்திருக்காங்க. இப்ப சௌகரியப்படாதுன்னு சொல்லிவிடு. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான், நல்ல அழகுள்ளவளா. என்ன பொண்ணா? நல்ல ஆடுவாளா, பக்குவமான வயசான். ஓஹோ, அந்த பொண்ணு யார்? என் மகதானுங்க. மகாராஜா முன்னாலே முத முத ஆட வைக்கணும்னு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேனுங்க. அந்த பொண்ணு நிஜமாவே நல்லா இருப்பாளா? ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்படின்னா ஆட்டத்துக்கு ஏற்பாடு செய். என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? கயத்தாட்டம் ஆடினா சோமம் கொடுப்பாரு, சேர்த்து கொடுப்பாரு, சேலம் கொடுப்பாரு, காசு கொடுப்பாரு, இன்னும் என்ன கொடுப்பாரு? இப்படியே பேசிக்கிட்டு போனா கன்னத்துல ஒரு அற கொடுப்பாரு.
தாத்தா. ஓய், இப்படி உட்காரு. ஏன் உட்காரு? இப்போ உன்னை இந்த கூடைய போட்டு மூட போறேன். மூடி உன்னை தள தளான்னு ஒரு பொண்ணாக்க போறேன். நல்ல ஆளா பாத்தையா? என்னால முடியாது, உன் பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சுப்போம். நீ வாம்ம. ஐயோ, நீ போக வேண்டாம். என்ன பொம்பளை ஆக்குறேன்னாரு, உன்னை ஆம்பளையாக்கி தொலைச்சு விட்டாருன்னா. ஐயா சாமி, அந்த இருக்கு, அந்த பொண்ணையே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. சொல்லி நீ வாம்ம. மலையாள பகவதி, ஏ சாமுண்டேஸ்வரி, ஏ காளி, ஏ பிடாரி, சூலி, நீலி, ஏ மோகினி, இப்போ இத கத்தியால குத்த போறேன். நீதான் நோவாம பாத்துக்கணும். என்ன ஆச்சரியம், இப்ப அந்த பொண்ணை வரவழைக்க போறேன். ஓ செல்லி, Na 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 na
நான் சொன்னது உனக்கு புரியலையா? பரவாயில்ல, ஆடு பார்க்கலாம்.
என் ஆட்டம் நன்றாயிருக்கின்றதா? கின்றது. உன் பேச்சும் நன்றாயிருக்கின்றது, உன் ஆட்டமும் நன்றாயிருக்கின்றது. ஆடு பார்க்க. Thank you.
சாப்பாடு கொண்டுட்டு ஏமா அவங்களுக்கு வர வர சாப்பாட்டை கண்டா பிடிக்கிறதே இல்லை. என்ன அப்படி சொல்ற? அது என்னமோ அம்மா, தினம் நான் கொண்டு வந்து வைக்கிற சாப்பாட்டில் மசக்கக்காரி மாதிரி ஒரு பருக்கு கூட தொடர்ந்தா தெரியலையே. ஏமா உங்களுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு சின்னராஜாட்ட சொல்லட்டுமா? உன் வேலையை பார்த்துன்னு போயேண்டி. என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்னடி அவசரம்? எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏமா இத்தனை நேரம் சந்தோஷமா இருந்தீங்களே, இப்பயும் எரிஞ்சு வேணுங்க. என்னது குழந்தைக்கு போற உடுப்பு மாதிரியே இருக்கு, இது இங்க என்னமா வந்தது? பாத்தியாடி இன்னைக்கு இத்தோ கொண்டு போட்டிருக்குது. இது போட்டிருக்குது அதாண்டி அந்த பூத்தண்டி. ஆ பூத்தமா
அடே ஜெய்பாலா, பேர் மாத்திரம் நல்லா இருந்தா போறாது. அம்மா சொன்ன சபதத்தை நிறைவேற்றணும். செய்து முடிப்பியோ? நான் பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் இங்கே வருவது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே? வாருங்க வாருங்க. ஏன் சிரிக்கிறீர்கள்? பழைய ஞாபகம் வந்தது. எதை பத்தி? நீ இந்த மயில் விசிறி எடுத்து தூசி தட்டினத்தை பார்த்ததும் முன்ன களத்து மேட்டில் தானியத்தை தூக்கின பாரு, அந்த ஞாபகம் வந்தது. மங்கம்மா, நான் ஏன் இங்க வந்தேன்னு நீ கேட்கலையே. நிக்கிறேனே, உட்காருங்க. என்ன தொடாதே? அடப்பாவுமி, கைய தொட்டா குழந்தை பறந்துடுமா? பரவாயில்லையே, சபதத்தை ஞாபகத்திலேயே வச்சுருக்கியே. இதை பாரு, உனக்கோ குழந்தை பறக்க போறது இல்லை. உன் சபதத்தை முடிக்கிறதுங்கிறதும் இந்த ஜென்மத்தில் இல்லை. போனா போறது, நானாவது உனக்கு ஒத்தாசை பண்றேன். ஏய், யாருங்க? உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என் இடத்துல உங்களுக்கு பிரியம் ஜாஸ்தின்னு தெரியுமே. ஒரடி தூரமே நில்லு. சரி சரி.
இந்த திருடனை கண்டுபிடிக்காமல் நம்முடைய கட்டும் காலம் எதற்கு? நான் ராஜா பிள்ளை, நீ ஒரு மந்திரி பிள்ளை, இந்த தலையாரி ஒரு அம்மா பிள்ளை. பரமேன் அந்த திருடு போச்சுன்னு சொன்னா ஊர் புறா குல்லுன்னு சிரிக்கும். ஓஹோ, தலையாரியா? வரணும் வரணும். உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஊர்காவல் எல்லாம் என்னமா இருக்கு? நல்லா இருக்குதுங்க. ஆனா அரமனையில, ஓஹோ, அரமனையில திருட போனது உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நகர்காவல் உண்டோ? இல்லாம இருக்குங்களா? அன்னைக்கு நானே ஊரை சுத்தி தெருவை சுத்தி. ஆமா ஆமா ஆமா, நீரே ஊரை சுத்தி தெருவு சுத்தி ஊரை சுத்தி கோட்டை ஒட்டி எங்கேயாவது மாடு மேய்க்க போறதானே? உங்களுக்கு உத்தியோகம் வேற, பட்டம் வேற, பதவி வேற. என்ன செய்வரோ தெரியாது. இன்னும் இரண்டு நாள் அந்த திருடனை கண்டுபிடிக்கணும். இல்லையோ? போ. ராத்திரி வேளையில ஆறு வருஷம் போட்டு ஒத்துருக்கும் தெரியாம நகர் சோதனை வந்தா நல்லதுன்னு தோன்றது. நீனே சொல்ற, நல்ல யோசனை தான். சுமதி, வேஷம் எப்படி இருக்கு? வேஷம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, காரியம் தான் பலிக்கல. இந்த திருட்டு பயல் யாரா இருக்கலாம்? பார்த்தாலே சொல்லலாம். சரி, வா போலாம். ஒரு வலை கேறிதுங்க. டேய், என்ன சொன்னே? நான் போய் பார்த்தேனுங்க, ஒரு செட்டியார் அங்க தனியா கடை வச்சிருக்காருங்க. சுமதி, இந்த ராத்திரியில கடை வைக்கிறதா இருந்தா?
கூர்ச்சுண்டா ஆமா எங்க வேலே டேய் நடுநிசியில ஆள் இல்லாத மைதானத்துல என்னடா கடை யார் வரா சில்லறங்கடிங்க உப்புந்தி பப்புந்தி மிளகாவந்தி வெள்ளமுந்தி வக்கா பகாக்கு அன்னே உண்டாரு ஏன் காவலி பாபு டேய் கேட்டதுக்கு பதில் சொல்லா இங்க ஏன் கடை வச்சிருக்க யார் வரா நான் யார் தெரியுமா இந்த தேசத்து ராஜகுமாரன் அண்ணையோ ராஜபிடா தண்டன் தேவரா தண்டம் மிம்மலை தான் சுடணும் சுடணும்னு ரொம்ப தினால ஆசைகா உண்டு நீ என்னையா எதற்கு நீ கீர்த்தியும் நீ பிரபாவங்களும் தீரமலும் வீரமலும் அந்த ரொம்ப கேட்டிருக்கேண்டி ஏன் காவாலி பாபா செப்பண்டி ஏய் உள்ளத்தை சொல்லு யார் வரா செப்தான் 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 தங்கலு நீ ஏன் சேசே தேவரா நீ ஏழு பெத்த சம்சாரம் வாழ்ந்து வச்சு நின்ற டப்பி இச்சி அவங்களுக்கு பிடிச்சு தெரியா ஐயோ ராமானுஜா பாபன் தேவரா பாபன் தேவரா நான் வியாபார நோட்டில் மண்ணு படவதண்டி ராமானுஜா మీరు చెప్పేది చేయకపోతే నా ప్రాణానికే మన్ను ఇర్రండి మొదట మీ ఆళ్ళు అందరూ ఆ పక్క పోచలండి నేను ఆ సమయంలో ఒక కొడతాను అప్పుడు అందరు గబ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 
நீங்களாம் தூரம் போய் மறைஞ்சிருங்கோ, நான் ஊதுவேன், அப்போ ஓடி வந்துடணும். நீர் இட்ல உண்டே அத்திருடர் இக்கட வரமாட்டாருங்க. நேனி செப்பினட்ல செய்யண்டி. நீ ராஜாங்க உடுப்பு அந்த எத்தேசி ஆ பக்கங்க உண்டேண்டி. கோணியில பூந்து கொண்டி ஆ திருடர் வச்சு புகையில கேட்பாங்க. நீனும் ஈ கோணியில பூந்தி எத்துக்கொண்டின்னு செப்தான். வாழ்ந்து கை போட்டு திறப்பாங்க. ஆ சமயம் கபக் அந்த சரி. சத்தம் போட்டா இவன் தான் திருடன். இவன் அரண்மனைக்கு தூக்கி செல்லுங்கள். நான் திருடன் இல்ல, நான் ராஜகுமாரன். ராஜகுமாரன் நான் திருடன் இல்ல. Thank you.
ஏய், கட்டை அவுத்து விடு. இவன் தான் திருடன். என்னை விடுங்கள், நான் ராஜகுமாரன். பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூமண்டல ராஜாவே, எள்ளிலே பிறந்த பெண்ணின் சபதம் என்ன தெரியுமா? பதினேழு வருஷங்களுக்கு முன் வசந்த மண்டபத்தில் ஒரு கழிக்கூத்தாடிச்சோடு ரூடர்லி உம்ஷ்லுங்கண்டூர் பூண்டர் டோடஸ் டியர்டே இந்த நகை இந்த மோதிரம் ஏதோ கோபத்துல சபதம் பண்ணிட்டேன். நானும் பெண் புத்தியாலே பதிலுக்கு பதில் பேசிவிட்டேன். அப்போ நமக்கு கல்யாணம் ஆகல, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. போனதெல்லாம் போகட்டும், மறந்துடுங்க. என் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். நீலித்தனமா பண்ற மங்கம்மா, உன்னை மங்கையர்க்கரசி என்றுதான் சொல்ல வேண்டும். நீதான் ஜெயித்தவர். ஜெயித்தவர் ஜெயம், நானா ஜெயித்தவர்? உலகம் அறிய தோற்றவள் நான். எது ஜெயித்தேன்? வாழ்நாளெல்லாம் வீணாக்கி பொய்யாக்கி மனம் தடுமாறி பெண்ணாக வாழ்வதை விட்டு பேயை போல் வாழ்ந்தேன். இதுவா என் ஜெயம்? இந்த 20 வருஷ காலமாக தன்னன் தனியாய் உலக வாசனையற்று ஒரு பட்சி தனிப்பட்டு கூண்டில் அடைந்து கிடப்பது போல் சிறையில் கிடந்து வாடினேன். இதுவா என் ஜெயம்? கொண்ட புருஷனை அடி பொய் சொல் மானத்தை விட்டு கூத்தாடிகளுடன் சேர்ந்து மாறு வேஷம் போட்டு 10 பேருக்கு முன் வெட்கம் இல்லாமல் ஆடினேன். இதுவா என் ஜெயம்? பெண்ணாய் பிறந்த ஒரு சுகத்தையும் அறியாத பேதையா? சண்டையை கண்டவளே தவிர சௌக்கியத்தை கண்டவள் வேறு எந்த ஸ்திரீயாவது என் நிலையில் இருந்தால் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும், தன் பிராணனையே விட்டிருப்பாள். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் உங்களுடன் வாழ்வேன், உங்கள் அன்பை பெறுவேன் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை. நான் உயிரையும் வாய்த்துக் கொள்ளவில்லை. மங்கம்மா போதும், என்னை மன்னித்துவிடு. நான் உனக்கு எவ்வளவோ தீங்கழித்து விட்டேன். நீ மகா உத்தமி, உன்னை நான் தெரிந்து கொள்ளவே இல்லை. மூடத்தனத்தால் அதிகார திமறு கொண்டு உன்னை திட்டினேன், காலால் உதைத்தேன், பிரம்பு கொண்டு அடித்தேன். ஆனால் அடித்த கையை நீ அன்புடன் அணைத்த நான் செய்த கொடுமைகளை மறந்துவிடு. உன் உதார உள்ளுக்கு எனக்கு இடம் கொடு. இனி நான்
ஒரு நாளும் உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். ஆனந்தம் ஆனந்தம் ஓஹோ ஹோ ஹோ ஆஹா ஹா ஹா ஆஹா ஹா ஹா